எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மிஸ் வியூ. நத்து சொல்ல, 80s கிட்டுங்கிறது சரியாக தாங்க இருக்குது. அதாவது 90s அலைகள் ஓய்வுகளை படத்தை பார்த்துட்டு, ஆஹா படம்னா இதெல்லவா படம், கார்த்திக்கும் ராதாவும் அந்த கடற்கரை ஓரத்தில் பாறைகள் நடுவில் தண்ணியில் பூந்து பூந்து டூயட் பாடிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் எப்படி ஜாலியாக இருக்காங்க, அந்த பீச் லைஃப்பில் ஒரு டைம் பார்க்கணுமையா அந்த முட்டம் பீச்சை அப்படின்ட்டு இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. தேர்ட் டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து பேரண்ட்ஸோடு போயிருக்கோம், எனக்கு ஞாபகமே இல்லை சின்ன வயசில். செகண்ட் டைம் வந்து மேரேஜ் ஆகிட்டு போன 26 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு மேரேஜுக்கு போனால அந்த சன்ரைஸ் பீச் இதெல்லாம் எதையுமே பார்க்க முடியல. சரி, ரொம்ப நாள் கழிச்சு பையனோட தூண்டுதலின் பேரில் தமிழ்நாட்டில் பிறந்துக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குது. ஒரு சன்ரைஸ் சன்செட் கூட இன்னும் நான் பார்த்ததில்லை, வாங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ட்ரிப்பு கன்னியாகுமரி நாகர்கோவில் அப்படியே ஒரு ட்ரிப்பு போனோங்க. இது நாங்க முட்டம் பீச். ஒருவேளை இந்த பாறை சந்தாதான் இருக்குமோ, இதுக்குள்ளதான் கார்த்திக் ராதாவும் ஓடி ஓடி வருவாங்களோ, அங்கிருந்த சில வியாபாரிகள்கிட்ட எல்லாம் கேட்டேன். அப்படியெல்லாம் நிறைய இடம் இருந்துச்சுங்க, இப்போல்லாம் கடல் வந்து உள்ளே போயிடுச்சு மேலே வந்துச்சுன்னு சரியான விளக்கமும் ஒன்றும் கொடுக்கல. நானாக வந்து இதுதான் அந்த இடமா இருக்கும் அப்படியே கெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக அந்த இடத்த அந்த பாட்டோட எல்லாம் கம்பேர் பண்ணி அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன். செம ஃபீலிங் போங்க. என்ன, நடக்க தான் முடியல, மண்ணுக்குள்ளே அப்படியே காலெல்லாம் பொதிஞ்சு பொதிஞ்சு போச்சு. அந்த மண்ணை வந்து ரொம்ப யூனிக்காக ஒரு மாதிரி வித்தியாசமான கருப்பும் சாதாரண மணலும் கலந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பாத்துவா பாத்துவானாங்க அங்கே குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி பறித்து அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த தம்பி வேற, நான் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் வெக்க வந்துச்சு. வேறு எந்த பீச்லேயுமே வந்து இவ்வளோ பெரிய பாறைகள் கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த முட்டம் பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து ரெட் லேண்ட் அப்படிங்கிறாங்க, அதாவது சிவந்த மண் பகுதிங்கிறாங்க. சிவப்பு மண் இருக்கிற மாதிரி எங்கேயுமே எனக்கு தெரியல. நிறைய பாறைகளும் அதில் வந்து மோதிர அலைகள் அப்பா செம்ம. ஆனால் வெயிட் பண்ணி தான் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணுங்க. நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கலான் இருப்போம், அப்போ எந்த வேவ்ஸுமே வராது. அட போங்கப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அடிக்கும், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்தோம்னா எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக. ஐயா இருங்க, ஃபஸ்ட்டு நான் போய்க்கிறேன், எந்த அளவுக்கு வழுக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அம்மா ரொம்ப கவனமாக நடந்து போய் மேலே உட்காந்துட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் ஒரு பெரிய வேவ்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் என் ஹஸ்பண்டு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, இரு நானும் போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிறைய நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரெண்டு பேரும் போயிட்டாங்க, அப்போ நான் சும்மா இருப்பேனா? கார்த்திக் ராதா போய் உட்காந்து அந்த பாறையில் நானும் போய் உட்காரணும் இல்லை. அதனால் நானும் அப்படியே ஒரு வழியாக செப்பல்லாம் கழட்டிகிட்டு போகணும், அதுதான் சேஃபு. பாறைகள் அவ்வளவா வழுக்கில் இருந்தாலும் கழட்டிகிட்டு போகிறது ஓரளவுக்கு சேஃப் தான். வழுக்கல் ஜாஸ்தியாக இருக்குது, போகணுமா கட்டாயம் அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியாது, போயே தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக தத்தி தத்தி நடந்து அந்த இடத்துல ஒரு சந்து இருக்குது. பாறைகள் அப்படியே தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த படத்தில் அந்த சாங்லாம் பாருங்களேன், இந்த பாறைகள் நிறைய இடங்களில் வரும். அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சன் கிளாஸை எடுத்து போடுறோம். எங்கே போனாலும் அது முக்கியமான ஆயுதம், அதை வந்து இல்லாமல் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதே கிடையாது. செம்ம ஃபோட்டோ ஷூட்டு தான், வீடியோ தான். ஒரு வழியாக ரொம்ப நாள்த்து ஆசையான பாரதி ராஜாவோட கடலோர கவிதைகளும் அலைகள் ஓய்வதிலையும் எடுத்த முட்டம் பீச்சில் நான் போய் ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுத்தாச்சு. அந்த பாறை சந்துக்களை எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தாங்க நிறைய பாறை சந்துகள். இதிலெல்லாம் தண்ணி வருமா? இப்போ தண்ணி இல்லை. இதில் அப்படியே போனோம்னா ஒரு ஹைட்டான இடம் இருக்குது பேக் சைடு, அங்கெல்லாம் போக வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதில் எப்படி நான் நடப்பேன் யோசிச்சு பாருங்க. அதனால் நான் போகலை, யாருமே போகலை. செப்பலை கழட்டிட்டு அந்த பாறையெல்லாம் ஏறுங்க, அதுதான் சேஃப். டைம் ஆச்சு எதுக்கு, சன்செட்டுக்கு. அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற பீச்லேயே பெஸ்ட்டாக சன் செட்டிங் வியூஸ் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து முட்டம் பீச் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் போனோம். சரி, ஆல்ரெடி 5 ஆச்சு, போய் சன்செட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது வியூக்கு, அங்கே ஒரு ஹைட்டான பாறைகள் இருக்குது, அங்கே வந்து டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. டேஞ்சர்னு எழுதிக்கிற இடத்துலையும் போய் மக்கள் உட்காந்துருக்காங்க, அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. நாங்கள் அந்த எண்டுக்கு போகாமல் பக்கத்துலேயே இன்னொரு பாறை இருந்துச்சு, அங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக போயிட்டுருக்கோம். சன் செட்டுமே ரொம்ப பல்பு வாங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது லக் இருந்தால் தான் அந்த சன்ரைஸு சன் செட்டிங் எல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம பார்க்க முடியும். அப்படியே கடலில் இறங்குறது, கடல்லேருந்து அப்படியே மேலே வர்றது எல்லாமே. இது வந்து ஆல்ரெடி 5 தான் ஆச்சா, இன்னும் 1 ஹவர் எப்பப்பா இந்த சன் இறங்குறது, 1 ஹவர் என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி என்ன பண்ணுறது, வந்தது வந்தாச்சு, வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு அந்த பாறையிலேயே உட்காந்துட்டு இந்த வேவ்ஸ் எல்லாம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு வருது. அதனால் அது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சன் இறங்கி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, சன்ரைஸ் வந்து நாங்கள் ப்ராப்பராக பார்க்கல, சன் செட்டிங்காவது பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு மிஸ்ட்டு வந்துருச்சுங்க. சன்னு கடலுக்குள்ளே இறங்காமல் கடைசியில் மிஸ்ட்டுக்குள்ளே மறையிறது தான் நாங்கள் பார்த்தோம்.
சரி ஓகே இட்ஸ் ஆல் இந்த கேம் யா பரவாயில்ல இன்னொரு டைம் கன்னியாகுமரி வந்தால் போச்சு அப்படின்ட்டு. சரி கடலை ஒட்டி ஒரு சர்ச் இருக்குமில்ல அந்த மூவியில் பார்த்துருப்பீங்களா, அப்படியே வேவ்ஸ் எல்லாம் வந்து அந்த படியிலெல்லாம் அலைகள் மோதிட்டு இருக்கும். அந்த சர்ச்சுக்கு போகலாம், சண்டே வேறையாச்சா, சரி ஒரு அட்டண்டன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அந்த சர்ச்சுக்கு போனால் நம்ம நினச்ச மாதிரி அந்த சர்ச்சும் அந்த பீச்சும் ஒட்டி எல்லாம் இல்லைங்க, ஹைட்டில் இருக்குது சர்ச்சு. அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மீனவ குடும்பங்கள் அந்த கப்பல் எல்லாம் நிற்கிது ரெடியாக உள்ள கடலுக்குள்ளே போகிறதுக்கு. அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு கடல் இருக்கு, போட்டெல்லாம் அப்படியே கடலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக நிற்கிது. கொஞ்சம் இருட்டானதுனால சரியாக அது வியூஸ் தெரியல, தூரத்தில் தெரியுது எல்லாமே பெரிய பெரிய போட்டு தான். அப்புறம் குட்டி குட்டி போட்டெல்லாம் அந்த போட்டுக்கும் இந்த இருக்கிற வீடுகளுக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முட்டம் அந்த வில்லேஜ் மக்களோட முக்கியமான ஆக்குபேஷனை வந்து ஃபிஷிங் தான். அப்படியே அந்த சர்ச்சுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு போனோம். செம பிரம்மாண்டம், அந்த ரூஃபில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக அப்படியே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 1874 1914 வரைக்கும் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இது 100 இயர்ஸ்க்கு மேலாச்சு. போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னால ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறோம்ல சின்ன வயசில், அந்த ஆர்கிடெக்டில் வந்து இது கட்டி முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பில்லருமே மெகா மெகா சைஸு, ஆனால் உள்ளே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அமைதியாக மனசுக்கு இதமாக உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். வெளியிலையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கிளம்பலாம் டைம் ஆச்சு அப்படிங்கும் போது பயங்கரமான ஒரு சத்தம்ங்க பாருங்க நீங்களும். எவ்வளோ குஷி பார்த்தீங்களா, அந்த ஊர் இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்டில் வின் பண்ணிட்டாங்களா, பாலு பேட்டு ரெண்டு பெரிய பெரிய கப்பெல்லாம் வச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக போய் எல்லாத்துக்கும் அவங்களோட விக்டரியை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு செம்ம அதகலாம் பண்ணிட்டாங்க. பார்க்க ஜாலியாக இருந்தது. உண்மையிலேயே முட்டம் வந்து பாரதிராஜா படத்தில் வர்ற மாதிரி ஒரு அழகான கடற்கரை கிராமம். கண்டிப்பாக ஒரு நாள் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாக அந்த பீச்சை மெயின்டைன் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பண்ண முடியாது, ஏன்னா பார்க்கிங் கூட அங்கே பைசா கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அப்படிங்கும்போது மக்கள் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், எல்லாம் பிளாஸ்டிக் அங்கங்கே குப்பையாக இருந்துச்சு. சரி சன் செட்டுக்காக மணிக்கணக்கில் காத்திருக்கோம்ல, அதனால் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட அங்கே இல்லை, அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அலைகள் ஓய்வுதலையும் கடலோர கவிதைகளும் வந்து 35 வருஷத்துக்கு மேலாச்சு, அதே மாதிரியே இருக்குன்னு நினச்சிட்டு போன ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். எனிவே வந்துட்டு என்னோடய கோல் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு, அதனால் நான் ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நீங்களும் முட்டம் பீச்சுக்கு ஒரு விசிட் பண்ணுங்கள். சீ யூ, டாடா, டேக் கேர், பை பை.